சுவாமி சரணம் இந்த மாதம் சபரிமலையில் நடந்த சில அதிசயங்கள் பற்றி சொல்லலான்னு வந்திருக்கேன் சுவாமி ஓம் ஸ்ரீ சுவாமியே ஐயப்பா எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கும் கோடி கோடி வணக்கங்கள் நாங்கள் சபரிமலை சன்னிதானம் மண்டலவதம் நாற்பத்தெட்டு நாள் குழு சார்பாக சுவாமியே ஐயப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கும் இந்த மாதம் ஒரு விசேஷ மாதம் என்று சொல்லலாம் சுவாமி ஏன்னா சபரிமலையில் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான பூஜை நடந்தது அது என்னப்பா பூஜை அது என்ன விசேஷம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சுவாமி சுவாமி சரணம் விளக்கு சமயத்தில் எந்த அளவுக்கு பகவானுக்கு ஒரு விசேஷமான அலங்காரம் பண்ணியிருப்பாங்களோ அதுபோல் இந்த மாதம் வந்து சபரிமலையில் விசேஷமான ஒரு பூகளால் அலங்காரம் செய்திருக்காங்க சுவாமி ஸோ இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஆடி மாதம் எந்த அளவுக்கு விசேஷமாக இருக்குமோ அதுபோல் இந்த கேரளா உள்ள எல்லாம் பக்தர்களுக்கு ஒரு கார்கெடகம் மாசம்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமானது சுவாமி ஸோ எந்தளவுக்கு நம்ம ஆடி மாதம் நம்ம ஆச்சரிக்கிறோமோ அதுபோல் இந்த மலையாளத்தில் வந்து கேரளாவில் வந்து கார்கெடகம் மாதம் ரொம்ப விசேஷமாக ஆச்சரிப்பாங்க அதுபோல் சபரிமலையிலையும் விசேஷமான பூஜைகள் வந்து நடக்கும் சுவாமி எல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப வீடியோக்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லெலாம் வந்திருக்கு ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு வருஷம் ஆயிட்ட பிறகு சபரிமலையில் அளவுக்கு பக்தர்கள் வந்து கூடியிருந்தாங்கன்னா நிஜமாக அது நினைச்சாலே அதை பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது சுவாமி ஏன்னா ரெண்டு வருஷமாக அந்த கொரோனானால பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு போடுறதுக்கு பயந்துட்டு அதிக லெவலில் வந்து சபரிமலைக்கு யாருமே போயிட்டு இப்போ இப்போதான் முதல் முதலியாக இந்த மாச பூஜையில் வந்து ரொம்ப அதிகமான பக்தர்கள் வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அந்த சரண கோஷங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறதே ஒரு உடம்புலாம் ஒரு ஒரு மாதிரி ரோமாஞ்சனமாக வரும் சுவாமி ஒரு உடம்புக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சக்தி போ மாதிரி ஒரு ஒரு உணர்வு வரும் ஸோ ரொம்ப அந்த இடத்துல வந்து அதை பற்றி தெரியும் சுவாமி ஸோ மகர விளக்கு நாள் எந்த அளவுக்கு விசேஷமாக இருந்ததோ அதுபோல இந்த மாதத்தில் நடந்த இந்த கார்கெடா மாசம் பூஜை நடந்தப்போ அந்த அளவுக்கு விசேஷமாக இருந்தது சுவாமி பூக்களால் அலங்கரித்து பகவானுக்கு விதவிதமான பூஜைகள் செய்து அதிக லெவலில் பக்தர்கள் கூடியிருந்தாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு முதலே சொல்லியிருக்கேன் அதுபோல வந்து பக்தர்கள் வந்து அங்கே உள்ள அந்த சுவாமியை பார்த்த சமயத்தில் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப அதிக லெவலில் சந்தோஷப்படுத்த ப பட்டுனாங்க சந்தோஷப்பட்டுனாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல ஒரு இஷ்டப்படுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப இந்த வருஷத்தில் வந்து அதிக லெவலில் மழை வந்தது இந்த மாதந்தான் சாமி ரொம்ப அதிக லெவலில் மழை வந்தது ஆனால் அந்த மலையில் கூட யாருக்குமே எதுவுமே ஒரு தொந்தரவு ஆகல எங்கள் சாமி அங்கே உள்ள ஜீவராசிகள் ஆகட்டும் சபரிமலைக்கு போன பக்தர்களுக்கு ஆகட்டும் யாருக்குமே எதுவுமே ஒரு தொந்தரவு ஆகலை அதெல்லாம் பகவானோட அனுகிரகம்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா பம்பையில் வந்து அதிக லெவலில் தண்ணி வந்ததுனால அங்கே ஸ்தானம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து யாருனா தேவசம் போர்டுக்கு அருகில் நெருங்கிய நெருங்கி யாருனா தயவு செய்து இதை பற்றி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் ஒரு இந்த குழு சார்போ எல்லா ஐயப்பன் பக்தரோட சார்போ ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம் தேவசம் போர்டுக்கு ஏன்னா இன்னும் வரங்கால காலகட்டத்தில் வந்து மழை அதிகமாக இருக்கும் வந்து பம்பை நதியில் வந்து தண்ணி வெள்ளம் தாசி வரும் அதனால் குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற சமயத்தில் வந்து அவங்க தேவசம் போர்டுக்காரங்க வந்து சுவாமிகள் வந்து பக்தர்களுக்கு குளிக்கிறதுக்கு அங்கே ஒரு அனுகூலத்தை பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஸோ தயிர் சேர்ந்து யாருன்னா ரொம்ப நெருங்கில் ரொம்ப க்ளோஸில் எந்திங்கன்னா தயிசேந்த் தேவசம் போர்டுக்கு இந்த பற்றி ஒரு விஷயத்த சொல்லுங்கள் நாங்களும் கூட சொல்கிறோம் சுவாமியே ஷனமையப்பா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா சுவாமி அந்த அளவுக்கு மழை பெஞ்சால்தான் கூடும் அந்த என்ன சொல்கிறது அந்த நீடிமலை பாதை ஆகட்டும் சுப்பிரமணியம் இப்போ ஐயப்பா பாதைன்ற பேர் வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து தாராளமாக சா என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை இல்லைங்க சாமி தாராளமாக எல்லா பக்தர்களும் வந்து நான் பகவானோட நாமத்தை சொல்லி அந்த பாதையில் ஏறுறதும் இறங்குறதும் செய்தாங்க அதை பற்றி எதுவுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா முன்னே சொல்லிட்டு தாங்க சாமி நம்ம இந்த நீலிமலை பாதை வந்து ரொம்ப பால் பண்ணிட்டாங்க வேறு மாதிரி இருக்காங்க ஒரு டூரிஸ்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேச்சுங்கள்லாம் வந்தப்போ ஸோ அது அது அப்படி கிடையாது சுவாமி பக்தர்களுக்கு ஆகிற மாதிரி தான் தேவசம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றியத்தை சொல்லணும் சுவாமி இன்னும் அதிக லெவலில் வந்து அவங்க பக்தர்களுக்கு வந்து நல்லது பண்ணணுன்றதை அவங்களோட எண்ணமே இருக்குது அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு எல்லாமே நெ நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம் சுவாமியை சரணம் ஐயப்பா இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சுவாமி இந்த இப்போது நம்ம சபரிமலைக்கு போகிறப்போ மாச பூஜையில் இருமுடி எடுத்துகிட்டு போடுற சுவாமி வந்து சாயங்கால நேரத்தில் வந்து நம்ம மலைக்கு பனிய பம்பையிலேருந்து நம்ம மலை ஏறப்போ அந்த ஆறரை ஆறரை மணி டைமில் வந்து படி பூஜை நடக்குது அந்த ஆறரை மணிக்கு ஆ ஆறு இருபதுக்கே வந்து படி ஏறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஆறு இருபதுக்கு மேலே படி விடுறது விடுறதில்ல ஏன்னா வந்து ஆறரை மணிக்கு தீபாராதனை பூஜை இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த படி ஆறு மணிக்கே நிற்க வச்சுடுறாங்க ஆறரை மணி படி கல்வதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அப்போ வந்து சுவாமிகளை வந்து மலை ஏறத்துக்கு விட மாட்டாங்க படி ஏறத்துக்கு மாட்டாங்க நிற்க வச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இருமுடி இல்லாத சுவாமிகள் இதை வந்து இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க சுவாமி ஏன்னா வந்து இருமுடி இருக்கிறப்போ வந்து நான் நம்ம வந்து இருமுடி இல்லாத சுவாமிகள் அவங்களுக்கு தொந்தரக்கூடாது கூடாது சாமி ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இருமுடி எடுத்துகிட்டு நம்ம எந்த பகவானை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தில் வந்திருப்போம் அந்த டைமில் வந்து பிடிச்சி தள்ளுறதும் இடிக்கிறதும் இதில் வந்து ரொம்ப மகாபாவம் தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இருமுடி இல்லாத சுவாமிக இருமுடி இருக்கிற சுவாமிகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சாமி சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு லைனோ செகண்ட் லைனோ தேர்ட் லைனோ அவங்களுக்கெல்லாம் விட்டுட்டு இருமுடி இல்லாத சுவாமிங்க லாஸ்ட் லைனை நின்று சுவாமியை பாருங்க சுவாமி இது நான் வந்து எல்லா ஐயப்பன் பக்தரும் கேட்டுக்கிறது இது இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுத்துக்கங்க சாமி போல் வந்து இருமுடி இல்லாத சுவாமிங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு இருந்து ஏழரை மணிக்கு சுவாமியை பாருங்க சாமி ரொம்ப அற்புதமான தர்சனம் சுவாமி ஏன்னா இருமுடி சுவாமிங்க எல்லாருமே கீழே இருப்பாங்க இருமுடி எடுத்து வந்த சுவாமி எல்லாருமே கீழே இருப்பாங்க படிப்பூஜை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இருமுடி இல்லாத சுவாமிங்க வந்து அந்த ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ள ஐயப்பனுக்கு தீபாராதனை நடக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது இல்லாமல் புஷ்பாபிஷேகம் நடக்கும் சுவாமி ரொம்ப அற்புதமாக கண்புள்ள காட்சி எல்லோரும் பாருங்கள் ஐயனோட அனுகிரகம் பெறுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா இன்னும் சில அதிசயங்கள் இருக்குது சாமி சபரிமலை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி நான் தெரிவிக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா